ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு பிராங்க் வீடியோ தான் பண்ண போகிறேன். எங்கள் அத்தை பையன் என்னோட கொழுந்தினார், அவருக்கு வந்து நான் கால் பண்ணி நான் சாக போகிறேன், எனக்கு வாழவே பிடிக்கலை அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். என்ன ரியாக்ஷன் வருதுன்னு பார்க்கலாம். இது கால டியூன் வரும், அதனால நான் சவுண்ட் குறைச்சிக்கிறேன். ஹலோ ஹலோ ராஸ்ஃபயர், சொல்லுங்க அண்ணி. நல்லா இருக்கியாமா? நான் நல்லா இருக்கேன். எனக்கு கொஞ்சம் இப்ப தான் எழுந்தாங்க, சீக்கிரமா எழுந்திருச்சிட்டேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, எதுக்கு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு, சரி ஏதாச்சும் பண்ணிக்கலாம்னு தோணுது ராஸ்ஃபயர். இது ஆக்சன் மேடம். அப்பனா எப்படி சொல்றியா? புரியல. என்ன இந்த உலகத்துல வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு நீங்க இதெல்லாம் தேவையாதது, தேவையில்லாத எண்ணங்கள். நீ எதுவுமே நினைக்காதியா, உங்களுக்கு நான் இருக்கேன், அம்பியா இருக்கா, எல்லாத்தையும் எதிர்க்கேன். நீங்க இந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கியா? இல்லை ராஸ்ஃபயர், இப்போ எனக்கு வந்து நைட்டெல்லாம் தூக்கமே வரமாட்டேங்குது. நான் அப்போ என்ன சொல்றது, இவனோட நடவடிக்கை வெளியில் விட்டு போறாங்க, அப்போ நல்லா சிரிக்கிறான் பாரு. நான் செத்து போயிட்டா நீங்களாம் என்னை மிஸ் பண்ணுவீங்கல்ல? ஹன்னி ப்ளீஸ், செத்து போயிட்டேனா இப்படி இந்த அளவு உங்களுக்கு இவ்வளவு சப்போர்ட் இருக்கு, நீங்க எதுக்கு தம்மனா எண்ணங்களை எதுக்கு போய் போதே, புரியுது? இதெல்லாம் நீங்க பேஸ் பண்ணிருக்கீங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மேட்டரா? ஆனா எனக்கு சில நேரம் வந்து என்ன தோணுன்னா, நம்ம தான் எல்லாமே ஜாலியா எல்லாமே, ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் சுத்தி பார்க்கல. பனி விழுற இடத்துக்கு மட்டும் இன்னும் நான் போகல, போனோம் ஆனா நாங்க போனப்ப பனி விழுதல, அது மட்டும் பார்த்துட்டா செத்து போயிடலான்னு தோணுது. இருக்கேன் திரும்ப சொர்க்கத்துக்கே போயிடுறேன். பாருங்க இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அவன் நல்ல நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். இப்போ நான் ஸ்டோரி வேற ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கேன், நான் செத்து போயிட்டா எல்லாரும் இந்த பிள்ளை நல்ல ஸ்டோரி மட்டும் சொல்லிச்சு பத்தியா செத்து போயிடுச்சுன்னு திட்டுவாங்களா என்ன? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ராஸ்ஃபயர் அடிச்சு விடுறியா? வீடியோ தான் போட்டு விடுறியா?
இந்த ஃபோன் என்னையோ சதைப்பி விட்டுருச்சு. நான் வந்து பிராங்க் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். சரி யாருக்கு கால் பண்ணலான்னு யோசிச்சப்போ சரி ராஸ் ஃபயர்க்கே கால் பண்ணி சாக போகிறேன்னு சொல்லுவோம். என்ன சொல்கிறேன், என்ன அட்வைஸ் சொல்கிறேன்னு கேட்குறதுக்காக கால் பண்ணேன். அப்படிலாம் நான் சாக மாட்டேன், உனக்கே தெரியும்ல. பிராங்க் வீடியோ ஜாலியாக இருந்துச்சு, நான் ரெடி பண்ணி போட்டுறேன். ஆனால் தேங்க்யூ ராஸ் ஃபயர், நீ நிறைய என்னோட அறிவு கண்ணை திறந்துட்டேன். சாகாம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பேசணுமோ அது நல்லா இருக்கு, நான் போட்டுக்கிறேன். ஆமா இப்ப ட்ரெண்டாக்கி விட போறேன். ஜூலி புள்ள சாக போதா அப்படின்னு ஓட்டு விட போறேன். எப்படி எல்லாரும் வாழட்டும், நம்மளும் வாழுவோம், அவ்வளோதான். ஆமாம் ஆக்டர் ஆகிட்டு. எப்படி எப்படி இருந்துச்சு என்னோட பிராங்க்? நான் வந்து அம்பிகாவையும் சேர்த்து நம்ம கான்ஃபரன்ஸ் கால் போட்டு இதை சொல்லலாம்னு நினச்சேன். அப்புறம் அம்பிகா பாவோம் இப்போ கன்சீவாக இருக்கிறதுனால நோ நோ நம்ம அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் சரி உனக்கு மட்டும் கால் பண்ணோன்னு பண்ணேன். ஆமாம் மிகப்பெரிய அடிமை. இன்னொரு இருக்குது, இன்னொரு ஜீவன் இருக்குது, அதுக்கு நான் இன்னொரு நாள் பண்ணிக்கிறேன். சரி ராசு, அதுதான் மாரிமிஜோ. வேறு யார்? மாரிமிஜோ தான். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யார் வம்பு தும்புக்காச்சும் போனனா? சரி ராசுவயர் பாரு, ஹாப்பி சண்டே. என்ன கேட்டுச்சா? கண்டுபிடிச்சிட்டு யாரும் பேசலை, நான் ஒரு ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு என் ஃபோனில் கால் பண்ணேன். இது வந்து எப்படின்னா ஸ்னாப் சாட்டில் எடுத்துகிட்டு இருக்கேன்னா அதனால அது ஒரு வீடியோ ரெண்டு 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 மினிட் முடிஞ்சோடனே அது கட் ஆயிரும். அப்புறம் நம்ம அதை சேவ் பண்ணிட்டு திரும்ப இது பண்ணோம், அதனால நான் மாட்டிக்கிட்டேன். இல்லாட்டி நல்லா போயிருக்கும். நல்லா இருந்துச்சு ராசு. சரி என்னென்ன அட்வைஸ் பாரு, அப்பா தான் ஹீரோ, அம்மா என்ன ஃபீல் பண்ணுவாங்க, வேற லெவல், வேற மாதிரி அட்வைஸ். என்னன்னா யாருமே வந்து இந்த மாதிரி யோசிக்க கூடாது. சரி ராஸ்வேர், இல்ல இதுக்கப்புறம் உன்னை பிராங்க் பண்ண மாட்டேன், நீ உஷாரா இருப்ப, அதனால இதுக்கப்புறம் பிராங்க் பண்ணுவேன். அம்பியாக்கு போகணும்னு உடனே சொல்லு. ஓகே பாய், ஹாப்பி சண்டே. வரணும் வரணும், நல்லா வரணும். பாய் பாய்.